ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான செலிப்ரிட்டி கூட தான் இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நாளில் இருக்கோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி மேம். ஹாய் மேம், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ஹாப்பியாக இருக்கு. வேலன் ஒரு சூப்பரான, அதுவும் அடுத்த வருஷம் அப்படி ஓப்பனிங்கில் அந்த எண்டில் அப்படி வரும்போது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி உங்கள் அப்போத்துலேருந்தே நான் ஃபேன், அந்த பப்ளிக் ஓப்பனிங் ஒன்று பேசியிருக்கீங்க தெரியல, அப்போத்துலேருந்தே ஃபேனு. இந்த படத்துலேயும் வரீங்க அப்படின்ற போது பயங்கர ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்கிரிப்ட் கேட் நீங்கள் எப்படி ஓகே பண்ணீங்க? ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அந்த பாலக்காட் பொள்ளாச்சி எலிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாலக்காட் பொண்ணு, ஒரு மலையாளி பொண்ணு அப்படின்னு சொன்னப்போ இட் வாஸ் ஸோ ரிலேட்டிங் டு மீ. ஸோ அப்போவே எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது கவின் சார் சொல்லும் போதே. சூப்பர். நீங்களும் கேரளா பொண்ணுங்களா? ஆ, மை ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் கேரளா, ஆனால் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். சூப்பர். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி கெனடி கிளப் பண்ணியிருந்தீங்க, அதுக்கும் இதுக்குமே நிறைய ஒரு இது இருக்குது. ஏன்னா அதில் நீங்களே களம் இறங்கி ஒரு கேம் மாதிரி விளாடணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல்னும் போது எது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, எது கொஞ்சம் அது மாதிரி கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு? எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டஃப்பான திங்ஸ். எவ்ரி எலிமெண்ட் ஹேஸ் இஸ் ஓன் டிஃபிகல்ட் திங்ஸ்ல, அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து இப்போ இதில் நிறைய சாங்ஸ் இருக்கு. சாங்காக பார்க்கும்போது ஒரு சில இதில் டான்ஸ் இருக்கும், ஒரு சில இருக்காது. உங்களுக்கு இதில் எப்படி இருந்துச்சு? நிறைய டான்ஸ் இருக்கா மாதிரியா இல்லை மாண்டேஜஸாக போகிற மாதிரி? ரொம்ப ஹெவி டான்ஸ்லாம் இல்லை, பட் கான்டெம்பரரியாக கொஞ்சம் இருந்துச்சு. சூப்பர். அதே மாதிரி ஒரு ஹீரோயின் அப்படின்ற பொழுது நிறைய விஷயங்கள் அவங்க யோசிப்பாங்க, இப்படி இப்படி பண்ணணும். அதுவும் இப்போ அப்கமிங் டைம்ஸில் நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் வருது. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு அந்த பேரோடு போகிற மாதிரியே இல்லை அதுக்கப்புறமா ஒரு ஐடியாஸ்லாம் இருக்குது நம்ம ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ்? இப்போ கோப்ராலாம் பேரெல்லாம் இல்லை, லைக் இட்ஸ் ஆல் ஃபுல் பர்ஃபார்மிங் திங் தான். ஸோ எனி திங் லைக் பர்ஃபார்மிங்காக ஸ்கோப் இருந்துச்சுன்னா ஐ வுட் லைக் டு டேக் அப். ஆக்சுவலாக ஒரு ஆக்டருக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்குள்ளே ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும், நான் அந்த மாதிரிலாம் கேட்குறேன். ஒரு கேரக்டர் எடுக்கணும், இப்போ இந்த வேலனில் இந்த ஒரு பொண்ணோட கேரக்டரை எடுக்கிறோம் அப்படின்ற பொழுது இதுக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு கேரக்டரும் நம்ம ரெசம்பிளன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி, அதுக்கு என்ன மாதிரியான ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்க? அந்த மாதிரி நான் இப்போ தான் ஒரு ரெண்டு ஃபிலிம்ஸ் ஐம் டூயிங். ஸோ நான் நிறைய படம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி எல்லாம். அண்ட் மலையாளி பொண்ணுன்னும் போது அவங்களுக்கு என்ன மேனரிசம் இருக்கும், அந்த மாதிரி குட்டி குட்டி ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிக்கிறது தவிர நான் டூ மச்சாக எதுவும் பண்ணல. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு படம் பண்ணுறோன்னா டிரெக்டர்ஸ் அவங்களோட இன்புட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஃபாலோ அப் பண்ணுறது தான். சூப்பர். பிரபு சார் இருக்காரு, சூரி சார் இருக்காரு, அவங்களாம் நடித்த ஒரு நாள் இப்படி இருந்தது, நீங்கள் மறக்க முடியாத ஒரு டே அப்படின்றது அப்படி? எவ்ரி டே வாஸ் ஃபன் ஷூட்டிங் வேலன். ஆக்சுவலி ஏன்னா ஒரு யங் டீமோட ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் வெரி ஃபன். அண்ட் பிரபு சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது யூ கெட் டு லேர்ன் நிறைய விஷயங்கள், ரைட்? அதே மாதிரி சூர்யா அண்ணா, ஆல்ரெடி அண்ணா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ காமெடி சீக்வென்ஸ்லாம் எடுக்கும்போது இட் வாஸ் ஸோ மச் ஃபன். ஸோ உங்களுக்குமே விஷுவலி தியேட்டர்ஸில் பார்க்கும் போதுமே அதே அளவுக்கு ஃபன்னாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பிபிஎல் விளையாட போகிறோம். ஒன்றும் இல்லை, பிரவீன் ப்ரீமியர் லீக் இரநூறு ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுவோம். அந்த ஹேண்ட் கிரிக்கெட்ல நான் ஜெயிச்சா நீங்க ரொம்ப சிம்பிள், அதை நான் சொல்லி தந்துடுறேன். நான் ஜெயிச்சா நான் சொல்ற டாஸ்க்கு நீங்க பண்ணுவோம், நீங்க ஜெயிச்சா நீங்க சொல்ற டாஸ்க்கு நான் பண்றேன். ஒண்ணும் இல்ல, ஒரே நம்பர் போட்டீங்கன்னா அவுட். இப்போ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி மொத்தமே இந்த ரெண்டு பேரும் ஒரே சிமிலர் நம்பர்ஸ் போட்டா அவுட். ஆமா, அவுட். நீங்க பேட்டிங்கா நான் பேட்டிங்கா? சரிங்க, ஓகேங்க. அப்போ நான் பேட்டிங் ஆடுறேன், நீங்கள் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்குற டாஸ்க்கை நான் பண்ணணும். ஓகேங்க, வாங்க. 4. இப்போ நான் தான் ஜெயிச்சிருக்கேன், அதனால் நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன். நீங்கள் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க, எனக்கு பார்க்கும்போது ஒரு கஷ்டமாக இருக்குது, இது கொடுக்கக்கூடாதுன்னா. பட் இருந்தாலும் சத்திய சோதனை சீட்டில் நான் உட்காந்துருக்கேன், அதனால் வேறு எதுவும் இல்லை. ஒன்றும் இல்லை, ரியாக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த ஸ்மைலீஸ் அந்த மாதிரி நான் என்னங்க பண்ணுறது, இப்படியே நானும் போனி பண்ணணும் இல்லை. அதனால் ஒரு 4 ரியாக்ஷன் மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்போ ரெடியாக ரெடிமேடாக இருக்க ரியாக்ஷன் சொல்கிறது. சேட், என்ன பாவம், காற்று போன பலூன் மாதிரி ஆகிட்டீங்க. காலையிலேருந்து வாட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்துட்டு இருக்காங்க, தெரியுது உங்கள் கஷ்டம் தெரியுது. அடுத்து வந்து என்ன ஸ்பைலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த கோபமாக இருக்க ஸ்பைலி சூப்பருங்க. அடுத்து வந்து ஒரு அந்த ஒரு மாதிரி அந்த கண் எப்படி வச்சுக்கிட்டு இப்படி பார்க்க வந்துறீங்களா ஒரு ஸ்மைலி, அந்த ஸ்மை சூப்பருங்க. லாஸ்ட் ஸ்மைலி வந்து ஒரு பயங்கரமான ஸ்மைலி அப்படின்னு வந்துருக்கீங்களா, அந்த ஸ்மைலி
அது நாக்கு நல்லா காட்டிடுங்க ஒரு சைடா ஆவலாம் முடிஞ்சு போச்சுங்க அடுத்துருங்க நெக்ஸ்ட் பால் இந்த மாதிரி மூணே பால்ல நம்ம முடிச்சிடுறோம் எப்படி என்ன பண்றீங்க நம்ம வேலன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் எனக்காக பாட மாட்டீங்களா சரி நீங்க படிச்சு காட்டிடலாம் நாங்க அதை பாட்டை அக்செப்ட் பண்ணிப்போம் என்னங்க நீங்க என்ன மம்மி கிட்ட சொல்றேன் என்ன ஆன்டி இன்னும் ஆன்டி வைக்கப்பட்டா நான் என்ன பண்றது என்னென்ன மாதிரியான நீங்க ரெகுலரா என்ன சாப்பிடுவீங்க இல்லங்க ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபுட் அந்த மாதிரி ஃபேவரட் ஃபுட்னால எனக்கு எல்லாமே பிடிக்கும் பட் ஐ ரியலி லைக் பிரியாணி சூப்பர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க மூணு பால் இது நீங்க குவெஸ்டனாவே கேட்டிருக்கலாம் எது டாஸ்க் நான் வந்து இந்த டாஸ்க் வெச்சு நீங்க வந்து டான்ஸ் ஆட மாட்டேன்றீங்க பாட்டு பாட ஆரம்பிட்டீங்க ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு அதனால நீங்க அது தாண்டி நீங்க ஒரு மாதிரி டயர்டா இருக்கீங்களா எனக்கு பாட்டு பாட வைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு சரி அதான் அடுத்து மீண்டும் வேலன் வேலன் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணீங்க எந்த ஊர் சமயாச்சிங்கிற ஊர் அப்படின்னா இருந்துச்சு ஸோ நாங்கள் எங்கள் ஊர்லேயே ஷூட் பண்ணோம் பாலக்காடு ஷூட் பண்ணோம் பொள்ளாச்சி பாண்டிச்சேரி கொடைக்கானல் அது பாண்டிச்சேரி கொடைக்கானலில் சாங்குக்காக போயிருந்தோம் மிச்சது எல்லாமே மோஸ்ட்டாக பொள்ளாச்சி லைக் கதையில் இருக்கிற மாதிரி பொள்ளாச்சி பாலக்காடு கதைனால அதே ஊரில் தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம் சூப்பர் அப்போ உங்கள் ஊர் பக்கம் சைடு போனீங்கன்னா எல்லாம் உங்கள் ஊராளுங்கலாம் வந்து ஜாலி பண்ணியிருப்பாங்களே ஒரு மாதிரி நம்ம ஊர் பொண்ணு நடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காட்டில் கொஞ்சம் கம்மி போர்ஷன்ஸ் தான் இருந்தது மோஸ்ட்டாக 90% வி ஷாட் இன் பொள்ளாச்சி தான் அதே மாதிரி பிராங்க் ஸ்டார் ராகுல் நடிச்சிருக்காரு படத்துல உங்களை ஏதாவது பிராங்க் பண்ணாரா செட்ல இல்ல எனக்கும் அண்ணாக்கும் அவ்வளோ காம்பினேஷன் சீன் இல்லை ரொம்ப கம்மி தான் இருந்துச்சு பட் ஐ ஹர்ட் எனக்கு தெரியல பட் ஐ ஹர்ட் முகேன் ப்ரோ வந்து ஹஸ் பிராங்க்ட் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா ஏதோ ஃபேன்ஸ் வராங்க வெளில போய் பாரு அந்த மாதிரி ஏதோ பிராங்க் பண்ணியிருக்காங்க போல ஸோ அங்கே தான் ஃபன்னாக அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க உங்கள் செட்டு ஒரு மாதிரி சைலண்டாக பிடி ரூம் மாதிரி இருந்திருக்கு அப்படி கூட சொல்லலாம் சொல்லலாம் சரி ஓகேங்க அடுத்து வந்து பிரகீடா நடிச்சிருக்காங்க யூடியூப் ஸ்டார் என்னங்க நீங்க உங்களுக்கு தெரியுதா இங்கிலீஷ் இது இங்கிலீஷ் இல்லையா பேர் தானே அது அதுவே நமக்கு சரி பரவாயில்ல சமாளிச்சாச்சு நெக்ஸ்ட் அதுதாங்க அவங்களுக்கு அடிச்சது அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது அதுதான் எனக்கு மோஸ்டா வந்து அவங்க வீட்டு சைடே போல நீங்க இந்த ஊர் பக்கம் சைடு லைட்டா இருக்கு பட் ரொம்ப கம்மி போர்ஷன்ஸ் தான் அவங்களோட பட் ஷி இஸ் such a nice girl சூப்பர் ஆக்சுவலாக வந்து முகின் அண்ட் உங்களுடைய இந்த ரொமான்டிக் செஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு இது வந்து படம் வந்து ரொமான்டிக்காக இருக்குமா இல்லை லவ்வாக இருக்கும் ஏன்னா ரொம்ப க்யூட் லவ்வாக தான் இருக்கும் ரொமான்டிக்காக அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நேற்று ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுல அதுதான் மோஸ்ட் ரொமான்டிக் ஸோ ஸோ படத்தில் ரொம்ப ரொமான்ஸ் இல்லை நம்ம காலேஜில் எந்த மாதிரி ஒரு லவ் பண்ணுவோம் ஒரு க்யூட்டா சொல்லுங்க அப்படின்றது மறக்க முடியாத அந்த காதல் அனுபவங்கள் அதாவது உங்களுக்கு எதுவும் இருந்திருக்காது அந்த ப்ரொபோசல்ஸ் சொல்றேன் எனக்கு எந்த ப்ரொபோசலும் வந்ததில்லை இதுனால அநியாயமா போச்சு என்னங்க சொல்றீங்க என்ன என்னங்க மேம் இதெல்லாம் நம்ம மம்மிக்கே வந்திருக்குமே உங்களுக்கு எப்படி வராம அவங்களும் இல்லைன்றாங்க சீரியஸா எனக்கு இது வரைக்கும் ஒரு ப்ரொபோசல் கூட வந்து சொல்லிட்டீங்கள இன்ஸ்டாகிராம்ல நாளைக்கு இருந்து பாருங்க எப்படி வருது குவிய போதுட்டு சூப்பருங்க சூப்பருங்க அதே மாதிரிங்க ஒரு லவ் படம் பண்ணுறோம் அப்படின்ற பொழுது என்னென்ன மாதிரியான ஒரு சில இந்த வேரியேஷன்ஸ் காட்டியிருப்பாங்க ஒரு ஒரு லவ் ஸ்டோரிஸுக்கும் இந்த See, this is not a typical love story-ன்னு சொல்ல முடியாது ஒரு அப்பா பையனோட ஒரு பாண்ட் இருக்கும் நிறைய ஜாலி காமெடி இருக்கும் லவ் இருக்கும் இட்ஸ் an complete package, ஓகேங்களா ஸோ லவ் மட்டும் இல்லை இட் ஹேஸ் எவ்ரி திங் ஸோ நீங்கள் தியேட்டருக்குள்ளே வந்து ஒரு 2 hours 20 minutes ஜாலியாக சிரிச்சுட்டு
ஃபன்னாக வீட்டுக்கு போவீங்க. இதில் நாங்கள் பெருசாக ரொம்ப பெரிய கருத்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஒரு 2.5 மணி நேரம் நல்லா ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு போகிற ஃபீல் தான் இருக்கும். ஸோ யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். அண்ட் ஒரு 2022 ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஜாலியாக ஃப்ரெஷ்ஷாக யூ கேன் ஸ்டார்ட் அப் யுவர் இயர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபிலிம். சூப்பர். போகிறோம் படம் பார்க்குறோம், அடுத்த நாள் வெடிகுண்டு வெடிக்கிறோம். ஓகே, முகின் ராவ் அவர்கள் கண்டிப்பாக வந்து, ஏன்னா எப்பவுமே அந்த கூட இருக்க ஆர்டிஸ்ட் நம்ம கூட ஒரு ரேப் போல் இருந்தால் தான் நம்ம அந்த சீன்ஸாக பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளும் ஏதாவது இன்புட்லாம் உள்ளே போட்டு இல்லைங்க அப்படிலாம் இல்லை. முகேந்திரா நான் உங்ககிட்ட செட்டில் தான் மோஸ்ட்டாக பேசுவோம், அதுவும் ஸ்பாட்டில் தான் பேசுவோம். படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், இட் ஹாஸ் கம் அவுட் குட். பட் இன்புட்ஸ்னால் ரெண்டு பேருமே ரொம்ப டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்டாக தான் இருந்திருக்கோம். அவங்க சார் சொல்கிற இன்புட்ஸை எடுத்துகிட்டு மேபி சின்ன சின்ன விஷயம் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு கேட்போம் தவிர, இட் வாஸ் ஃபுல்லி கவின்சர்ஸ் விஷன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் நாங்கள். என்னங்க நீங்கள் பயங்கர சுட்டாக இருந்திருக்கீங்க டவார் அப்படின்ட்டு. சூப்பருங்க சூப்பருங்க செம்ம. அதே மாதிரி ஒரு சில படங்களில் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சுருவாங்க, நீங்கள் இதில் அந்த மாதிரி ஜாலியாக க்யூட்டாக சிரிச்சுட்டு ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. சூப்பர். அதுக்கடுத்தபடியாக இந்த படத்தில் இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகின் ராவ் அண்டு சிவாங்கி பாட்டு பாடியிருக்காங்க அந்த சாங் சத்தியமா. இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருக்கோம், பட் இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் ஒரு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் அதை கேட்கும் போது? As everyone, நானுமே 3 years back அந்த பாட்டு கேட்டிருக்கேன். ஸோ ஐ வாஸ் அ குட் லைக் லிசனர். லைக் ஐ வாஸ் லைக் நான் ஐ ஹவ் என்ஜாய்ட் சாங். ஸோ இட்ஸ் ஹாப்பி தட் இப்போ அந்த விஷுவல்ஸில் நான் இருக்கேன்றது. அண்ட் ஷிவாங்கி அண்ட் முகேன் பாடியிருக்காங்க, அண்ட் நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட் ஹஸ் டேர்ன் அவுட் பியூட்டிஃபுல்லி. அண்ட் படத்தில் விஷுவலுமே இருக்குது, அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக சூப்பர். இதை தாண்டி உங்களுக்கு நம்மளுடைய வேலையில் இந்த விஷயம் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணியிருக்கா? நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, படம் பார்த்துட்டீங்களா? சூப்பர். So comedy has played a huge role in Velan. ஏன் ஒரு பெரிய காமெடி பட்டாளமே இருக்கு, பிராங்க் ஸ்டார் அண்ணா, சூரிய அண்ணா, தம்பி ரமையா சார். ஸோ காமெடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு, ஒரு ஸ்ட்ராங் எலிமெண்ட்டாக இருக்கு படத்தில். ஸோ படம் ஃபுல்லாக ஜாலியாக சிரிச்சுட்டு ஃபன் ஃபில்டாக பார்ப்பீங்க. அண்ட் தேவையான எல்லா எமோஷன்ஸுமே இருக்கு படத்தில். ஸோ இட்ஸ் கோன் பி அ கம்ப்ளீட் ஃபன் ஃபில்ம். மேம் ஆக்சுவலாக வந்து பிரபு சார் அப்படின்னாலே வந்து அவர் ஆக்டிங் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டு போகும்போது சாப்பாடு பயங்கரமாக வரும். இது எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குன்னா எல்லா இன்டர்வியூ இதே கேட்குறீங்க, அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த கேள்வி என்னால் கேட்க போடலன்றது உங்களுக்கு தெரியும். அதான் இந்த பிள்ளைய மதிச்சு திருப்பி முதல்ல இருந்து சொல்ற கதையை கேளுங்க. சொல்லுங்க மறுபடியும். பிரபு சாரோட வொர்க் பண்ணது ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ நம்மளுக்கு ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறோம் 4-5 பேருக்கு கொடுத்து ஒரு விஷயத்த நம்ம பரிமாறிப்போம். பட் அவங்க எப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு 100 பேர் 150 பேர் இருந்தால் எல்லாருக்குமே போய் சேரணும்னு நினைப்பாங்க. அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ரி ஆன ஒரு ஹியூமன் இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்கணும்னு எந்த காஸ்ட்லேயுமே அது தேவையே இல்லை. ஸோ ஹி இஸ் சச் அ டவுன் டு அர்த் பர்சன். அண்ட் கூட இருக்கிற எல்லாரையுமே நல்லா ஹாப்பியாக ஜாலியாக வச்சுப்பாங்க. ஸோ இட் வாஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் வித். சூப்பருங்க, தேங்க்யூ வெரி மச். அந்த நியூ இயர் இப்படி வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டாக இருக்க போதும், அதே மாதிரி வேலனை பார்த்துட்டு பிளாஸ்ட் தான் நம்ம நியூ இயரை கொண்டாடுறோம். அதை தாண்டி ரசிகர்களுக்கு இவங்க என்ன மாதிரி நிறைய பேர் ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஃபேன்ஸ்லாம் இல்லை. ஏ என்னங்க, 2 லட்சம் பேர் இருக்கோம் நாங்கள் இன்ஸ்டாகிராமில், அசைக்க முடியாது. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ ஒரு யங் டீம் வேலன் டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேண்டமிக் எல்லாம் தாண்டி வி ஹவ் மேட் அ ஃபிலிம். அண்ட் இட்ஸ் வெரி ஹார்ட் ஒரு படம் தயாரித்து அது வெளியில் வர்றதுக்கு. ஸோ 31st வேலன் தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ உங்களோட லவ்வும் சப்போர்ட்டும் டெஃபினட்டாக எங்களுக்கு தேவை. ஸோ தியேட்டர்ஸ் போய் படம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். வி ஆர் ஓப்பன் டு லிசன் அப் யுவர் ஒப்பீனியன்ஸ். அண்ட் ஏதாவது தப்புகள் இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி.